ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டுட்டோரியலில் நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் தமிழில் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் போய் நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டாக்குமெண்ட் சைஸ் வந்து 100 20 கொடுத்துக்கிறேன். ஹைட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஜூம் பண்ணலாம். இப்போ வியூவில் போய் நியூ கைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 50% ஹரிசாண்டல் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற பார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் எடிட், ஃபில், இங்கே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து ஒரு லைட் பிங்க் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் போய் இன்வர்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எடிட், ஃபில், இங்கே கலரில் வந்து அதை விட கொஞ்சம் டார்க் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது செலக்ட் போய் டிசெலக்ட் கொடுத்துருங்க. வியூ போய் கிளியர் கைடுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ எடிட், இங்கே டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்துக்கோங்க. இங்கே பேட்டர்ன் உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ண பேட்டர்ன் இருக்கும் பாருங்கள், பேட்டர்ன் 107 இருக்குது, ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இந்த பேட்டர்ன் தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைல் போய் நியூ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வித் 1280 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து கலரில் ஃபில் பண்ணலாம். எடிட், ஃபில், இப்போ இந்த லைட் பிங்க் கலர் ஃபோர் கிரவுண்ட் கலராக இருக்கிறனால ஃபோர் கிரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இங்கே வியூ போய் நியூ கைட், இங்கே 15% ஹரிசாண்டல் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வியூ, நியூ கைடு, இங்கே வந்து 85% ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் செலக்ட் பண்ணி இந்த சென்டரில் இருக்கிற போர்ஷன் வந்து நம்ம இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண பேட்டர்ன் செலக்ட் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதோட ஸ்கேல் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் பாருங்கள், இந்த மாதிரி கம்மி பண்ணுறேன்னா இப்படி கம்மி பண்ணிவிட்டு 31 கொடுத்துருக்கேன் நான், 35 கொடுத்தாலும் ஓகே தான், ஓகே கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து இங்கே லேயர் ஸ்டைலில் போய் நம்ம ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக் கலர் வந்து வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீம் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து நீங்கள் 5 or 10 கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெட்டில் இருந்து பார்டர் ப்ரஷஸ்ன்னு டவுன்லோட் பண்ண கிடைக்கும், அந்த ப்ரஷ் செலக்ட் பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பாருங்கள் இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஒரு 2-3 times நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடச்சிருக்கு. அடுத்தது வியூவில் போய் நீங்கள் கிளியர் கைடுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ எகைன் நம்ம வியூவில் போய் நியூ கைடு செலக்ட் பண்ணிவிட்டு 50% ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம்.
அடுத்தது வியூ, நியூ கைட், 70% வெர்டிக்கல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம இப்படி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர்னு கொடுத்துக்கலாம். இப்போ எகெயின் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சைஸ் வந்து 100 pixels கொடுத்துருக்குறேன். ஹார்ட்னஸ் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இதை நம்ம அப்ளை பண்ணலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடச்சிருக்கு. இப்போது இந்த லேயர் ஸ்டைலில் போய் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் சைஸ் 2 கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோக் கலர் வந்து இதில் இருக்கிற கலரே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர் கிரவுண்ட் கலர் இந்த பிங்காக வச்சுட்டு இதை நம்ம இப்படி எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லேயர் ஸ்டைலில் போய் ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 8 கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ரெட் வந்து 28 கொடுத்துக்கோங்க. சைஸ் வந்து 48 கொடுத்துக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடோ இருக்கும். நீங்கள் ஓப்போசிட்டி வேணால் கம்மி பண்ணிக்கலாம், 50 கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வியூ போய் இங்கே கிளியர் கைடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த காட் இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் இருக்குது. இதில் எடிட் போய் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த டிசைன் நம்ம இந்த கார்டில் ஆட் பண்ண போகிறோம். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரியேட் பண்ண ப்ரஷ் இங்கே இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து ஸோ இந்த கலரே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துடலாம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வியூவில் போய் நியூ கைடு, இங்கே 50% வெர்டிக்கல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த சென்டரில் இப்படி ஒரு 2-3 times கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வியூ பை கிளியர் கைட்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கார்டு வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம டைப் பண்ணலாம். டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு கூகுள் டூலில் வந்து தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபாண்ட் சைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டைப் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி திருமண அழைப்புதல்னு டைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் இங்கே பெவல் அம்போஸ் கொடுத்துக்கலாம்.
ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த காட் இமேஜில் கூட நீங்கள் பாருங்கள், இந்த காட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் பெவலம் போஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சைஸ் வந்து டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி அந்த காடுக்கும் எம்போஸ் எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டாப் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெக்கரேட்டிவ் ப்ரெஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோர் க்ரௌண்ட் கலர் வந்து இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இங்கே இப்படி அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லேயர் ஸ்டைலில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் பெவல் எம்போஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து தமிழில் ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் க்ராப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர் க்ரீம் கலர் வர மாதிரி வச்சுட்டு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் சின்னதாக ஒரு பார்டர் கிடச்ச மாதிரி இருக்கும். க்ராப் கொடுத்துடலாம். பாருங்கள் நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் தமிழில் ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.